பூம் தத்புருஷாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயான் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக் கிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் அனுஷம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்று பஞ்சபூத ம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் ராகு பகவானும் சாதகமாக ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய மகத்துவத்தை மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பெரிய பெரிய மருத்துவரை பெரிய பெரிய மருத்துவமனைகளை சந்தித்து அதில் வந்து நிவர்த்தியாகாத நோய் நொடிகள் சிறிய மருத்துவத்தின் மூலமாக பெரிய நன்மையை கொடுக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையோடு கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் வறுமையே வாராது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய பிரசன்னப்படி விட்டேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அதே சமயத்தில் சிறப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது புதிய பாதையை புதிய கொள்கையை வந்து வகுக்கக்கூடிய அந்த புதிய கொள்கையை வந்து நம்ம வந்து செயல்படுத்தி காட்டக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சத்தை கண்டு அஞ்சாமலும் அடுத்தவங்களை நம்பாமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய பிரசன்னப்படி சக்தி விநாயக பெருமாளை வழிபாடு வை അത് നല്ലത് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகுது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் சின்ன சின்ன திருவிழாக்களில் சின்ன சின்ன கிராமங்களில் வந்து அந்த விளையாட்டு பொம்மைகள் விற்பனை செய்கிறது அந்த திருவிழாக்களில் வந்து தற்காலிக கடை அல்லது தற்காலிக வியாபாரம் செய்வாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து பெருமளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய பிரசன்னப்படி மகா காலேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான சூழல் பெருகக்கூடிய நாளாகவும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தன்னுடைய இனம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் தன்னுடைய நட்பு உதவி செய்யுது அப்படிங்கிறத விட அன்னிய இனத்தவர் மூலமாக எண்ணிய காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து செயல் படுவது நல்லது இன்றைய பிரசன்னப்படி செல்வாம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையுது அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட வயசில் உள்ளவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோக வயசில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் கௌரவ சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய களங்கம் இல்லாத வெகுமானம் கிடைக்கக்கூடிய அதாவது காசு பணம் சேரக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது இன்றைய பிரஷன்னபடி தோளகுரிஸ்மரரை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகக்கூடிய மகத்தான நாள் அதாவது முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரி கிடைக்கக்கூடியது அரசாங்க வகையில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியது ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு பட்டம் பதவி மால மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய பிரசன்னப்படி அரகண்டநாதர் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது Mm-hmm. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையுது மனைவிவழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய பிரச்சனப்படி தூண்டி கருப்பர் சுவாமியை வழிபாடு வைப்பதும் நல்லது Terima kasih telah menonton! விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தில் வந்து அனுகூலம் ஆதாயம் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரியோடு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான ஒரு பண வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கை இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது இன்றைய பிரசன்னப்படி ஸ்ரீ ரேணுகாம்பால் வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் மறையக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் எவ்வளவுதான் தொல்லைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் எவ்வளவுதான் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதுவெல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் இருக்கிற தொழிலை வந்து வளப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட உங்களுடைய தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில் இன்பம் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய பிரச்சனப்படி பாண்டு ரங்கரை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் செலிக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையுது அதன் காரணமாக வெகுமதிகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது சாதாரண மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்கள் கூட நீங்கள் மார்தட்டி கொள்கிற அளவுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே மொத்தமாக மருந்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கத்த கத்தையாக பணம் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய பிரசன்னப்படி ராமச்சந்திர பெருமாளை வழிபாடு வைப்பது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு நட்புகள் மூலமாக நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே சொந்த பந்தம் உதவுவதோ இல்லையோ அல்லது சொந்த பந்தங்களுக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சில நல்ல விஷயங்களை அதாவது நட்புக்கள் கிட்ட சொல்லக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உறுதியான முடிவெடுக்கக்கூடிய அந்த உறுதியான முடிவுகளை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய மனோ பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தை வந்து எப்படி நடத்தணுங்கிற ஒரு பக்குவமும் இன்றைய நாளில் மிகுதி அுதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி நிறுவினையாக்கும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவது நல்லது இன்றைய பிரசன்னப்படி புரீஸ்வரரை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஆன்மீக பெரியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய மேடை பேச்சாளர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்கக்கூடிய வெகுமானமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமையின் ஸ்லோகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய பெரிய வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதையை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி கத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின்

தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு